ஹலோ பீப்புள்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கான ஒரு செம்மையான ஒரு நியூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூணையும் ஞாபகம் இல்லாமல் அமைக்கிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி மூணு பேரை பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக வாங்க போகலாம் பீப்பிள்ஸ். அந்த நல்ல நியூஸ் என்னன்னா, இப்போ சிபிஎல் டு ஐபிஎல் பபுள் டு பபுள் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்க போகிறது. ஸோ இதிலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் யாருமே குவாரண்டைன் இருக்க தேவையில்லை. ஸோ சிபிஎல்ல இப்போ விளாட்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி டீமுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், குவாரண்டைன் எதுவும் தேவையில்லை. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டான நியூஸு. அண்ட் சிபிஎல் வந்து 15 செப்டம்பர் தான் முடியுது. ஸோ 15 செப்டம்பர் தான் சிபிஎலோட ஃபைனல். ஸோ ஃபைனல்ஸை முடிச்சுட்டு தான் பிளேயர்ஸ் எல்லாருமே யூஏ திரும்ப இருக்காங்க அவங்களோட ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிக்கு. ஸோ இப்போ திரும்பினா நீங்கள் வந்து குவாரண்டைன் இருக்குமானலாம் கேட்பீங்க, அதுதான் இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் பபுள் டு பபுள். ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படியே ப்ராக்டிஸில் இருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிள், இதுதான் இருக்கிறதுலேயே ஸ்பெஷலான நியூஸ். எஸ் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிளாக தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் பக்கம் வருவோம். நம்ம சிஎஸ்கே டீம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஃப் அண்ட் பிராவோ அண்ட் பராசக்தி எக்ஸ்பிரஸ் இவங்க ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து அவைலபிளாக தான் இருப்பாங்க செலெக்ஷனில். பட் இவங்க எவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க, ஏன்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது, மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்குது. பட் சிஎஸ்கேயோட என்வரான்மெண்ட்டில் வந்து இப்போ ரொம்ப நாள் கழித்து ஜாயின் ஆகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமான்றது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபேஃப் வந்து விளாண்டே ஆகணும், பிகாஸ் அந்த டாப் பொசிஷன் வந்து அவர் தான் ஹோல்டு பண்ணுறாரு. பிகாஸ் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் வந்து கண்டிப்பாக தேவை. அண்ட் நம்ம தாயிருக்கும் நம்மளோட பிராவோக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஃபேஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓகே பீப்புள்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் செஷன் வந்து லைவாக இருந்திருக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராமில் லைவ் இருந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக வராது. பட் அதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் அபவுட் அவர் சிஎஸ்கே டீம் அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய், குட் பை கைஸ்.